அன்புள்ள யூடியூப் சேனல்லையும் இருக்கு. எனக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஏற்படக்கூடிய இரத்த சோகை பற்றி பார்க்க போகிறோம். சித்த மருத்துவத்தில் எப்போவுமே பாண்டு, சோகை, காமாலை அப்படின்னு மூணும் ஒரே சீரியல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு குழந்தைக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பாண்டுன்னா வெளுத்து போயிருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த காலத்தில் பாண்டு மகாராஜாவுக்கு வெளுத்து இருந்தான் நோய் வந்து, அதனால தான் அவனுடைய பேரை வச்சு தான் பாண்டு நோய் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இரத்த சோகை நோய் இருக்கிறவங்க வெளுத்து இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பாண்டு ஒரு குழந்தைக்கு இருந்தால் அவங்களோட இரத்த சோகை வந்து அதிகமாக இருக்கும். அந்த இரத்த சோகை இருந்தால் அதை அடுத்து அவங்களுக்கு காமாலை வரும் அப்படின்னு தெளிவாக நம்ம நூல்களை புரிய வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த இரத்த சோகை ஏன் ஏற்படுது அப்படின்னா, இப்போ நம்ம பல ப்ரோக்ராமில் பார்த்துருக்குறோம், குழந்தைக்கு வயிற்றில் பூச்சி இருந்தால் ஊட்டச்சத்து உடம்புல சேராது, அதனால் இரத்த சோகை வரும். உணவு மூலமாகவே அந்த இரத்த சோகையை தீர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை சரியாக சாப்பிடாமல் குழந்தைகளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதனால் இரத்த சோகை வரும். சரி, இயல்பாக குழந்தைங்க வந்து நல்லா ஓடி ஆடி குழந்தைங்களை விளையாட விட்டு அவங்களுக்கு சில யோகா பயிற்சிகள், எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து உடல் பயிற்சியெலாம் ரெகுலராக குழந்தைங்கள பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். அது எந்த ஏஜ் குரூப், 12 வயசோ 13 வயசோ 15 வயசோ, பெரியவங்களோ யாராக இருந்தாலும் தொடர்ந்து அவங்களுடைய உணவில் கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸாக இந்த உடல் பயிற்சி இருந்துகிட்டே இருக்கணும், பிராணாயமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த உடல் பயிற்சி பிராணாயமம் இருந்துக்கிட்டே இருந்தால் அவங்க உடம்புல இரத்தத்தில் இந்த ஹீமோக்ளோபின் குறையாது, இரத்த சோகை அவங்களுக்கு ஏற்படாது, ஆக்சிஜன் குறைவு அவங்களுக்கு ஏற்படாது. ஸோ இந்த பிரச்சனையினாலும் இந்த இரத்த சோகை நோயினால் நிறைய பேர் இன்றைக்கி பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க. அதனால தான் பெண்களுக்கு 100க்கு 90 பேருக்கு அனைத்து விதமான கர்ப்பப்பிய பிரச்சனைகள், ஆண்களுக்கும் அவங்களுக்கு இந்த குழந்தை பேர் அடையாமல் போகிறதுக்கு இந்த இரத்த சோகை மிக முக்கிய காரணமாக இருக்குது. இந்த இரத்த சோகைக்கு சித்தர்களுடைய தீர்வு என்னென்னா, மூன்று முக்கியமான மூலிகைகள். இந்த மூலிகைகள் இன்றைக்கி உலக அளவு மார்க்கெட்டில் இந்த இரத்த சோகையை அடுத்து ஏற்படக்கூடிய காமாலைக்கு வழங்கப்படுகிறது. அந்த மூன்று மூலிகை என்னென்னா, கீழாநெல்லி எல்லாருக்கும் தெரியும், கரிசாலை இதுவும் எல்லாருக்கும் தெரியும், அடுத்தது ஆமணக்கு இலை. இந்த ஆமணக்கு இலை பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய தோட்டத்தில் இருக்கும் அந்த ஆமணக்கு இலை. இந்த மூணு இலையும் சமையலை எடுத்து குழந்தைகளுக்கு ஒரு உருண்டை மாதிரி உருட்டி வச்சுட்டு, பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு 6 மாதங்கள் அந்த சோகை நார்மல் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் இந்த பாண்டு வராது. பாண்டுனால உடம்பு ஃபுல்லாக நீர் ஏறி சோபை, உடம்பு ஃபுல்லாக நீர் ஏறி உடம்பு வீங்காது. அது இல்லைன்னா கல்லீரல், மண்ணீரல் பாதிப்பு ஏற்படாது, காமாலே வராது. ஸோ இந்த மூன்றும் ஒரு அடுத்தடுத்த நோயாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அந்த மூன்று நோயிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ப்ரோக்ராமை திரும்ப முடிச்சுக்கிறோம். இன்னொரு நல்ல தலைப்பில் நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.